லாக்டவுன் போலீஸ் ரிப்போர்ட். கடந்த 12 மணி நேரத்தில் கொலைகள் இல்லை. சூப்பர். கொள்ளைகள் இல்லை, ஜாருடா. விபத்துகள் இல்லை, அடடடடா. அடிதடி சண்டைகள் இல்லை, சூப்பரோ சூப்பர். இல்லை, கணவன் மனைவி சண்டை 88,717 கேசுகளா? கொரோனாவுக்கு 2 அலை 3 அலைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக அலைகள் ஓய்வதில்லைன்னு வச்சிருக்கலாம். கொரோனாக்கு தான் மறைஞ்ச அப்புறம் அதெல்லாம் இல்லை, பல்லு விளக்குறதே விட்டுட்டு. அது எப்படி பல்லு விளக்குறா கொரோனா வராதா? பல்லு விளக்குனா யாருமே பக்கத்துலேயே வரமாட்டாங்க, கொரோனா மட்டும் எப்படி வரும்? லாக்டவுன் முடிஞ்சு வெளியே வரும்போது பல பேருக்கு எம்ஜிஆர் கலரும் ஜெய் உடம்பும் கலைஞர் தலையும் காமராஜர் கையிருப்பும் அமைய வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஒரு ஜோசியக்காரர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை போய் காட்டுறீங்க. அவர் அதை பார்த்துட்டு கட்டம் சரியில்லை, பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாரு. நீங்களும் அந்த பரிகாரத்தை பண்ணுறீங்க. இப்போது வேறு ஒரு ஜோசியர்கிட்ட அந்த ஜாதகத்தை காட்டுறீங்க. அவரும் அதே பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்கிறாரு. இல்லை, இப்போ ஏற்கனவே செஞ்ச பரிகாரம் அந்த ஜாதகத்தில் ஆப்டேட் ஆகிருக்குமா? இதுக்கு பதில் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னடா இது நியாயமாக இருக்குது? சைனாக்கார கறி சோறு சாப்பிட்டதுக்கு மொத்த உலகமே கை கழுவுற நிலைமையாயிருச்சு. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருங்க. அப்படி உங்களுக்கு போர் அடித்தா உங்களோட கல்யாண வீடியோவை எடுத்து போட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கொரோனா பயமே போயிடும். 100% உண்மைங்க. வெளியில் போயிட்டு வரலாம்னா போலீஸ் சுற்றுது, ஃபோனை நோண்டலாம்னா நெட்டு சுற்றுது, கடிகாரத்தை பார்த்தா மெதுவாக சுற்றுது. இன்னும் 2 வாரத்துக்கு வீட்லேயே இருக்கிறத நினச்சா எனக்கு தலையே சுற்றுது. ஒரு பக்கம் ஊசி போட்டால் நல்லதுன்னு வீடியோ அனுப்புகிறாங்க. சரி, அதை பார்த்துட்டு நம்மளும் ஊசி போடலான்னு நினைக்கும்போது இன்னொரு பக்கத்துலேருந்து ஊசி போட்டால் செத்துருவாங்கன்னு வீடியோ அனுப்புகிறாங்க. நானும் சராசரி மனுஷன்தானே, இது ரெண்டில் எதை நம்புறது? போட்டால் சாகிறதையா, போடாமல் சாகிறதையா, இல்லை பயத்திலே சாகிறதையா? எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ நிம்மதியாக வாழ்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிரிக்கிற மாதிரி நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. உங்கள் மேலே நான் கொஞ்சம் ஓவராகவே அன்பு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட சின்ன மாற்றம் கூட என்னால் தாங்கிக்கவே முடியல. எழுத்துலேயே ரொம்பவும் பயங்கரமான எழுத்து எதுனா டபிள்யூ தாங்க. இதுலேருந்து தான் எல்லா கேள்வியும் பிரச்சனையும் தொடங்குது. ஹூ, வாய், வாட், வென், விச், ஹூம், வேர், வார், வைன், விஸ்கி, உமன், வைஃப். இந்த லாக்டவுனில் என்ன தான் முன்னெச்சரிக்கையாக அரிசியை வாங்கி ஸ்டோரில் வச்சுருந்தாலும் அது வயிற்றுக்காயில் வாய்க்கான்னு கொரோனா தான் முடிவு பண்ணணும். என்னங்க சும்மா நொய் நொய் நொய்னு காஃபியை போடு டீயை போடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? பெரிய ஆஸ்பத்திரி கால் பண்ணி 2 நாளாக நான்ஸ்டாப்பாக இரும்பிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களே வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. 15 நாளைக்கு பச்சை தண்ணி கூட பல்லில் காட்ட மாட்டாங்க, ஜாக்கிரதை. அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெள்ளக்காரன் கூட கருப்பாயிரான், ஆனால் இந்த வெள்ளை முடி
கருப்பாவே ஆக மாட்டேங்குது. ஒருத்தர் கார் கதவை திறந்து வைஃபை உள்ளுக்கு உட்கார வைக்கிறாருன்னா, ஒன்று கார் புதுசாக இருக்கணும், இல்லை வைஃப் புதுசாக இருக்கணும். இந்த சின்ன துணினால உங்கள் முகத்தை மூடுறதுக்கு நீங்கள் மறுத்தா, இதை விட பெரிய துணினால உங்களை மூடக்கூடிய நிலைமை உருவாகும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வேர் மாஸ்க், யூஸ் சானிடைசர், கீப் டிஸ்டன்ஸ். இந்த லாக்டவுனில் என்னதான் முன்னெச்சரிக்கையாக அரிசியை வாங்கி ஸ்டோரில் வச்சுருந்தாலும், அது வயிற்று காயில் வாய்க்கான்னு கொரோனா தான் முடிவு பண்ணணும். என்னங்க சும்மா நொய் நொய் நொய்னு காஃபியை போடு டீயை போடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? பெரிய ஆஸ்பத்திரி கால் பண்ணி ரெண்டு நாளாக நான் ஸ்டாப்பாக இரும்பிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களே வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. 15 நாளைக்கு பச்சை தண்ணி கூட பல்லில் காட்ட மாட்டாங்க, ஜாக்கிரதை. ஒருத்தர் கார் கதவை திறந்து வைஃபை உள்ளுக்கு உட்கார வைக்கிறாருன்னா, ஒன்று கார் புதுசாக இருக்கணும், இல்லை வைஃப் புதுசாக இருக்கணும். ஏன் வச்சி கொரோனா கதை மறைஞ்ச அப்புறம்? அதெல்லாம் இல்லை, பல்லு விளக்குறதே விட்டுட்டேன். அது எப்படி பல்லு விளக்குறதுனா கொரோனா வராதா? பல்லு விளக்குன்னா யாருமே பக்கத்துலேயே வரமாட்டாங்க, கொரோனா மட்டும் எப்படி வரும்? இந்த சின்ன துணினால உங்கள் முகத்தை மூடுறதுக்கு நீங்கள் மறுத்தா, இதை விட பெரிய துணினால உங்களை மூடக்கூடிய நிலைமை உருவாகும்.